Alright, so now mutton is cooked. All you have to do is the rice, which was kept separately, cooked rice, half cooked rice. அது தனியா இருக்கு. அது நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். கிரேவி மட்டும் இதுல இருந்து கொஞ்சம் பீசஸ் தேவையில்லை. கிரேவி மட்டும் நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு செப்பரேட்டா வைங்க. ஏன்னா நீங்க பிரியாணி பண்ணும்போது மேல ரைஸ் ரொம்ப பிளேனா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கிரேவி மட்டும் நீங்க எடுத்துட்டு அது கொஞ்சம் சைட்ல வச்சிருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் யூ லிட்டில் பை லிட்டில் யூ ஆட் த ரைஸ். வச்சுட்டீங்களா, ரைஸ் ஆட் பண்ணுங்க லிட்டில் பை லிட்டில். ஓகே, நீங்க இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டீங்களா? நான் ஃபுல் ரைஸ் போடல, கொஞ்சம் தான் ரைஸ் போட்டிருக்கேன். அந்த ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கிரேவி எடுத்து வச்சிருக்கோம்ல, அது லேசா மேல இருந்து போடுங்க. சரிங்களா, ஃபுல்லா போட்டுடாதீங்க, கொஞ்சமா போடுங்க. ஏன்னா டாப் லேயருக்கு உங்களுக்கு வேணும். இது ஆயிடுச்சா? தென் அகைன் யூ ஆட் ரைஸ் டு இட். ஓகே, இப்போ எல்லா ரைஸ் போட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்க. ஓகே, யூ ஸ்ப்ரெட் அவுட் தி என்டையர் ரைஸ். சரிங்களா, இது ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. இது ஸ்ப்ரெட் அவுட் ஆனதுக்கப்புறம் கிரேவி போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இது பாருங்க, சூடு பாலில் கொஞ்சம் குங்குமம் பூ போட்டு நல்லா நசுக்கியிருக்கேன். ஓகே, ஸோ யூ ஆட் சாஃப்ரன், மிக்ஸ் இட், அண்ட் திஸ் இஸ் கோன் டு கிவ் யூ த நைஸ் கலர் ஆஃப் தட் ஆரஞ்ச். ஸோ தேர்ஸ் நோ கலர் பட் the flavor of saffron and everything. Okay, you add this into this and then you add the gravy on the top. Whatever the balanced gravy you have, you add it on the top. Okay, put it in a nice circle and that's it. Ippo idu vande adile ora tava vechittu slowly ellame add panniyaachu. தவா வச்சுட்டு ஒரு துணி எடுத்துட்டு ஈரம் பண்ணிட்டு யூ கேன் ஆட் ஃபாயில் ஆல்சோ, பட் ஐ லைக் டு மேக் ஒன் கைண்ட் ஆஃப் அ ஹேண்ட் நாப்கின். ஈரம் பண்ணிட்டு ஐ லைக் டு புட் தட் ஆன் இட்.